ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவுக்கு வர இருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி செயல்படும், இந்தியாவுக்கு எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரப்போகுது, ஸோ இந்தியா இதை எப்படிலாம் பயன்படுத்த போகிறாங்க, இந்தியாவுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த விதத்தில் உதவியாக இருக்க போகுது அப்படின்ற அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டுட்டோம். ஸோ வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்தியாவினுடைய தலைநகரை பாதுகாக்கிறதுக்கும் இந்தியாவினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் வான் ரீதியாக வர அச்சுறுத்தல்களை தடுக்கிறதுக்கு நமக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முக்கியமான ஒன்று அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்தியா கிட்ட பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, ஆகாஷ் அண்ட் பிருத்திவி இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட இந்தியாவுக்கு இன்னும் அட்வான்ஸான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா, அதான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னடா அட்வான்ஸான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 2007 இதை ரஷ்யா வந்து அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2007 வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இப்போ 2020 ஆயிடுச்சு, இன்னுமா அது வந்து அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 2020லையும் இதான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரை இதனுடைய ரேடார் வந்து 600 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணக்கூடியது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 400 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஆயுதங்களை தாக்கியளிக்கக்கூடியது. ஸோ அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற மிசைல்ஸ் இருக்குல்ல, தாக்கியளிக்கக்கூடிய மிசைல்ஸ், அந்த மிசைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏதாவது ஆயுதங்கள் வரும்போது அது ஒரு மிசைல் போய் தாக்கியளிக்கிற மாதிரியும், 250 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏதாவது ஒரு ஆயுதங்கள் வரும்போது அது ஒரு மிசைல்ஸ் வந்து தாக்கியளிக்கிற மாதிரியும், 120 கிலோமீட்டர் ரேஞ்சில் வரும்போது அதுவும் இன்னொரு மிசைல் வந்து தாக்கியளிக்கிற மாதிரியும், 40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வர ஆயுதங்களை இன்னொரு மிசைல்ஸ் தாக்கியளிக்கிற மாதிரியும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயல்படும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, இதனுடைய ரேஞ்ச் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதை எதெல்லாம் தாக்கியளிக்கக்கூடியது அப்படின்றத பார்க்கணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாம்பர்ஸ், அந்த விமானங்களை தாக்கியளிக்கக்கூடியது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா போர் விமானங்களை தாக்கியளிக்கக்கூடியது. அப்புறம் வேவு பார்க்கும் விமானங்களை தாக்கியளிக்கக்கூடியதாகவும் செயல்படுது. அடுத்து இது வந்து ஏவுகணைகளை தாக்கியளிக்கக்கூடியதாகவும் செயல்படுது. ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முக்கியமாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. காரணம் என்ன, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா தான் தயாரிக்கிறாங்க. மேக்ஸிமம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களுக்கு எதிராக தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அமெரிக்காவினுடைய F-16 ரக போர் விமானமாக இருக்கட்டும், B-2 பாம்பராக இருக்கட்டும், F-35 போர் விமானம், இந்த போர் விமானங்கள்லாம் எளிதில் தாக்கியளிக்கக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரஷ்யாவினுடைய கவர்மெண்ட். ஸோ ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுக்கு எதிராக தயாரிச்சது. இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானில் ஏகப்பட்ட போர் விமானங்கள், F-16 ரக போர் விமானங்கள் தான் அவங்களுடைய ஸ்குவாட்ரன்ஸில் இருக்குது. ஸோ F-16 ரக போர் விமானங்களை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு முக்கிய ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்தியாவுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை 5 பேட்டாலியன் வாங்க போகிறாங்க, 5 ரெஜிமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த 5 ரெஜிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 40 லான்ச்சர்ஸ் இருக்கும், அதில் வந்து 1000 மிசைல்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 1000 மிசைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, 400 கிலோமீட்டர் அப்புறம் 250 கிலோமீட்டர் ரேஞ்சில் வர மிசைல்ஸில் 70% மிசைல்ஸ் வாங்குவாங்க. ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் தாக்கியளிக்கக்கூடிய மிசைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 30% தான் வாங்குவாங்க. இந்த மிசைல் வந்து ஒரு அட்வான்ஸான மிசைல். ஸோ அதனால இதனுடைய டெக்னாலஜியை நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனுடைய மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியாக இந்தியாவுக்கு ரஷ்யா டைரக்டாக கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எந்தெந்த கண்ட்ரிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சைனா வச்சிருக்காங்க, நம்மளுடைய எதிரி நாடான சைனா வச்சிருக்காங்க, இது மறுக்க முடியாத உண்மை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மிசைலை டர்க்கி, கத்தார், சவுதி அரேபியா இது போன்ற நாடுகள், மொத்தம் 4 நாடுகள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 நாடுகள் பிளஸ் வந்து இந்தியாவுக்கு இது வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, இது வந்து ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம், இந்தியாவினுடைய ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான தலைநகரத்தில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைக்கலாம் அப்படின்றது பேசப்படுது சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னால. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம மெயினாக பாகிஸ்தானுக்கு எதிராக தான் பயன்படுத்துவோம், செகண்டரியாக தான் சைனாவுக்கு எதிராக நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த ஏர்
டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவினுடைய எந்த படைக்கு கீழே வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ்க்கு கீழே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரை S-300 ADMS ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து அப்கிரேட் பண்ணி தயாரிக்கப்பட்டதுதான். இந்த S-300 பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, 1998 இந்தியாவுக்கு வந்து இதை அஃபர் பண்ணாங்க. ஆனா இந்தியா அதை வாங்கல. அடுத்து S-400 மேல ரஷ்யா என்ன தயாரிக்கிறாங்கன்னா S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லோ எர்த் லேயர்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டை தாக்கியளிக்க கூடியது. இந்த S-500 பாத்துட்டீங்கன்னா ரஷ்யா அண்டர் ட்ரையல்ல வச்சிருக்காங்களாமா. சோ ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த S-500 இந்தியாவுக்கு வந்து அஃபர் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கு. சோ இந்த S-400 பொறுத்தவரை இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றத கூடிய சீக்கிரம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். கொரோனா ப்ராப்ளம்னால இது லேட் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக தான் நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ரஷ்யா போயிருக்காரு. சோ இந்த S-400 மிக விரைவில் வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மேலும் இது போல டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.